பயோஃப்ளாக் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்த ஒன்று தான், எப்படி எளிமையான முறையில் வந்து நம்ம அவுட்லெட் பைப் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த அவுட்லெட் வந்து அந்த பைப்பு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து லீக் ஆகாமல், அந்த நம்ம போடுற அந்த ஸ்க்ரூ டைப் இது போடாமல், மர டைப்பு போடாமல் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து நம்ம கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டிருந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றின வீடியோ போட போகிறோம். சார் வணக்கம் சார். சார் எங்கே இருந்து சார்? திருச்சி. திருச்சி சார், இப்போ ஆல்ரெடி இந்த ஃபார்ம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இடம் இருக்கு. சரிங்க சார், ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் தான் நான் ஒரு 2 months எனக்கு நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன். ஆ சரி, ஒரு 2 months கழிச்சு ரிலீவ் ஆகிடுவேன். சரி சரி, அப்போ செய்ய போகிறேன். சரி, எனக்கு ஒரு 3500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது வீட்டு பக்கத்தில். சரி, இதில் வந்தேன். உங்கள் கிளாஸஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்க சார், நான் வந்து ஒரு 4 கிளாஸ் இது மாதிரி அட்டன் பண்ணியிருக்கேன். மலையாளிஸ் நடத்தியிருக்காங்க, நார்த் இந்தியன் நடத்தியிருக்காங்க, வேறு வேறு இடங்களில் அது நடந்தது. தமிழ்ல அட்டன் பண்ணியிருக்கீங்க? தமிழ்ல அட்டன் பண்ணியிருக்கேன், மலையாளத்துலேயும் அது மாதிரி பண்ணாங்க. இப்போ எனக்கு வந்து அவங்க மொழி பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு ஆர்டராக இப்போ உங்கள்கிட்ட மட்டும்தான் இதை முன்னாடி சொல்லலாம், இதை பின்னாடி சொல்லலாம், கரெக்டாக எங்களுக்கு வந்து சேடுற மாதிரி ஒரு வரிசையாக ஒரு ஆர்டராக இருந்துச்சு. நான் பார்த்த ஒரே ஒரு குறை என்னென்னா, அந்த 4 பேர் மலையாளத்தில் இதில் பேசினாலும் கூட திருப்பி வந்து இப்போ நிறைய பொய் சொன்னாங்க. உங்களுக்கு சீனி நாளைக்கே தரேன், உடனே வந்து இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு வரையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் கோர்ஸ்லாம் முடிச்சு ஒரு மாதம் ஆச்சு, சில கோர்ஸ் முடிச்சு 2 வாரம் ஆச்சு, யாருமே அனுப்பலை. அவர் தொடர்பும் வந்து இப்போ எங்களை மாதிரி கற்றுக்க வரவங்களோட தொடர்பும் வந்து நாங்கள் திருப்பி இப்போ பண்ண ஃபீட்பேக் சரியாக இல்லை, வரேன்னு சொல்லிட்டு வர்றதில்ல, அது மாதிரி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அமைப்பு வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக எதிர்காலத்துலேயும் அருமையாக இருக்கும். அந்த கிளாஸ் நடத்தின முறை ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு வரிசை கிரமமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நம்ம கண்டிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பண்ணி ஃபீட்பேக் கிடச்சி இவங்களுக்கு அந்த உங்களோட உதவி எல்லாத்துக்கும் திருப்பி கிடைச்சின்னு வச்சிங்களேன், ஒரு நல்ல கன்சர்னாக நீங்கள் வந்து வளர்ந்துருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எங்கே இருந்து வரீங்க? நான் வந்து கடலூர் மாவட்டம் நெய்வேலியிலேருந்து வரேன், நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து. சரிங்க சார், சரிங்க சார். நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுத்த விதம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி உங்களுக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் போயிட்டு இதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இடையில யூடியூப்பில் உங்கள் இதெல்லாம் கேட்ட பிறகு தான் அப்புறம் சரி இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். கிளாஸ் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. சில நடைமுறை சாத்தியங்களாக இருக்குது, அது போக போக சரியாயிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். நீங்கள் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கீங்க? கண்டிப்பாக 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 பண்ணுவோம், ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுறோம். கொடுத்த விதம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு, எளிமையாக இருந்துச்சா? இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் யூடியூப்பில் பார்த்தது அதுவே எனக்கு ஒரு போதும் அப்படின்னு மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் கிளாஸ் வந்த பிறகு வந்து தான் நிறையா தெரியுது, சரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத மாதிரி தெரியுது. யூடியூப்பில் பார்க்குறது வந்து ஓரளவு பார்க்குறோம், பட் டைரெக்டாக கிளாஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அது இன்னும் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்மால் ஸ்மால் இதில் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு அதில் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. சரிங்க சார், இதை நீங்கள் வேறு யாருக்கும் ரெஃபர் பண்ணுற மாதிரி? கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவர் இடம்லாம் ரெடி பண்ணிட்டார், ஃபென்சிங்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஃபர்தராக இது பண்ணணுன்ற ஆர்வம் அவருக்கும் இருக்குது, கண்டிப்பாக செய்வார். நம்ம இன்னுமே கிளாஸ் அட்டன் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இனிமேல் நம்ம கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும் இது அவங்களோட வசதிக்கு அதை செய்ய முடியுதா என்னன்றது தெரியும். கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணணும். சரி, அட்டன் பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து இதில் என்ன மெரிட்டு டிமெரிட்ஸு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுறது நல்லது. சரிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார். வணக்கம் சார், எங்கே இருந்து சார் வரீங்க? திண்டிவனத்துலேருந்து சார். நீங்கள் என்ன நாலேஜ் உங்கள் கெயின் பண்ணிக்கணும்னு வந்தீங்க சார்? பிஸ்னஸ்ஸு தனியாக இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். சரிங்க சார், இது இன்றைக்கி கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணது எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஃபேன்டாஸ்டிக் சார், நல்லா இருந்தது, தெளிவாக இருந்தது, தமிழில் இருந்தது. சரி,
எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்தது. ஓகே, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் தொழில் தொடங்கணும்னு வர இருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி தொழில் பண்ணி? ஆல்ரெடி எல்லாம் பண்ணி இருக்கிறேன். சரிங்க சார். எனக்கு சில டீட்டெயிலெலாம் வரல, அது இப்போது இங்கே வந்ததுனால எனக்கு இந்த டீட்டெயிலெலாம் கிடச்சிது. இதுக்கப்புறம் ப்ராப்பராக அதில் வந்து கரெக்டாக இருக்கும். இறங்குறீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது. இதுக்கு முன்னாடி எதுவும் கிளாஸ் இது மாதிரி எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா இந்த பயோஃப்ளாக் சம்மந்தம்? பயோஃப்ளாக் கிளாஸ் அட்டன் பண்ணிக்க ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதில் வந்து நார்த் இண்டியன்ஸு வந்து இது பண்ணாங்க முதல்ல. அப்புறம் தமிழ்லேயே ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லிக் கொடுத்தாங்க, அது மலையாளிஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. சரியாக புரியல எனக்கு. அது கூப்பிட்ட நேரத்துக்கு டெஸ்டிங் இதெல்லாம் கூப்பிட்ட நேரத்துக்கு யாரும் வர்றதில்லை. ஒன்ஸ் மீட்டிங்கோட அட்டன் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் வந்து சரியான ரிவ்யூ இல்லை. அதனால் இப்போ உங்கள் யூடியூப்பில் உங்கள் இதை பார்த்ததுன அப்புறம் இதை வந்து சரியாக பண்ண பிறகு சரியாக இருக்கு. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பேக் சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மில் இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்னொரு தொட்டி நம்ம போட போகிறோம். இன்னொரு தொட்டி இப்போ என்ன நாங்கள் போட போகிறோம் அப்படின்னா, 4x5 சைஸில் நம்ம ரெக்டாங்கிள் ஒரு டேங்க்கு போட போகிறோம். இது 4 மீட்ரு அகலம், 5 மீட்ரு நீளம். இதில் நம்ம வந்து மெஸ் டைப்பு தான் போட போகிறோம். போர்ட்டபிள் டேங்க்கு கிடையாது, மெஸ் டைப்பில் தான் போட போகிறோம். இப்போ அதில் என்ன ஒர்க்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மண்ணை உள்ள போட்டு நம்ம தண்ணி அடித்து ஸ்லோப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிருக்கோம், ஸ்லோப் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் ஈஸியாக நம்ம வந்து ஒரு 2-3 நாளாவது தண்ணி அடித்து ஸ்லோப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி அடித்து அதை செட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே அமுங்காமல் செய்யாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது 3/4 செவ்வறு கணம் நாங்கள் கட்டியிருக்கோம். 3/4 கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மண்ணை ஃபுல்லாக நிரப்பி, அதில் நடுவில் சென்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இடம் வந்து அவுட்லெட்டு. அதுலேருந்து 4 பக்கமும் ஒரு இடத்துக்கு நம்ம வந்து எல்லாமே மட்டு எல்லாம் நம்ம கிராவிட்டி மூலியமாக கீழே வர்றது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா, நீங்கள் ஸ்லோப்பு தான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டானது. ஸ்லோப்பு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா, அங்கே இருக்க ஸ்லட்ஜு எல்லாமே அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ அமோனியா வந்து உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தண்ணி அவுட்லெட் நீங்கள் கழட்டி விட்டாலும் தண்ணி அந்த ஸ்லட்ஜ் எல்லாம் அவ்வளோவா போகாது. இப்போ ஸ்லோப்பு தான் நீங்கள் வந்து முக்கியமாக அந்த மெத்தடில் செட் பண்ணக்கூடிய ஒன்று. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்லோப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இப்போ மேற்கொண்டு அந்த பைப்பில் அவுட்லெட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக தண்ணியை கடத்த போகிறோம். தண்ணியை கடத்துறது பார்த்திங்கன்னா, எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குது, இந்த சைடு வந்து அவுட்லெட் நமக்கு வெளியே போயிடும். இதில் தான் நம்ம வந்து என்ன செஞ்சு காட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம அவுட்லெட் பைப்பில் வந்து அந்த தார்ப்ளின் ஷீட்டுக்கும் இந்த அவுட்லெட் பைப்புக்கும் எப்படி மரம் போட்டு டைட் பண்ண போகிறோம், அந்த தார்ப்ளின் ஷீட்டை எந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு மெஸ் எல்லாமே காட்டுறேன். மெஸ்ஸு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கோம். க்ரில் டைப் எப்படி நம்ம வெல்டு வச்சுருக்கோம், செஞ்சுருக்கோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தார்பின் இதுக்கு போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 800 GSM நாங்கள் போட்டிருக்கோம், போட போகிறோம். இப்போ சீடு வந்து இதில் நாங்கள் கிஃப்ட்டு திலாப்பியாக நாங்கள் வந்து போட்டு வளர்க்கலான்ட்ருக்கோம். இந்த டேங்க் வந்து 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி, 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் நாங்கள் கிஃப்ட்டு திலாப்பியா போட்டு வளர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அந்த இதில் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சர்டிஃபிகேட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 45 தான். நம்ம வந்ததுன்னா 54 வந்தாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார வச்சோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இடத்த ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் செட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் நம்மக்கிட்ட பயோஃப்ளாக் ட்ரைனிங் கிளாஸ் வர்றதுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்ம நம்பரை எடுத்து நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி நமக்கு அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. நமக்கு வர்ற ட்ரைனிங் கிளாஸ் வந்து வர்ற சாட்டர்டே 21ஆம் தேதி நம்ம நடத்த போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு கட்டன்ரேட்டாக பயோஃப்ளாகை பற்றி எல்லாமே A to Z, என்ன சீடு போடலாம், செய்யலாம், எப்படி நம்ம டேங்க் செட் பண்ணுறது, வாட்டர் ப்ரிப்ரேஷன் பற்றி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்டும் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம அவுட்லெட் செட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நம்ம போய் பார்ப்போம். இப்போது நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அவுட்லெட் பைப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுவும் ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்கவுங்களே செஞ்சுக்கலாம், யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்காக ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம். இப்போ இதில் என்னென்ன பொருள் நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்துருவோம். இந்த 3-inch பைப் வந்து நமக்கு சென்டரில் கரெக்டாக வந்து நீங்கள் அவுட்லெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது கூடவே சேர்த்து நீங்கள் நம்ம எல்போவும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அது போக நமக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு 3-inch மேலே வந்து
ஒரு பைப்பில் இருந்து பிட்டு அறுத்துக்கிறணும். அந்த பிட்டு வந்து இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு 2.5 இன்ச்சில் மேலே டம்மி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த டம்மியில் வந்து அந்த மேலே கேப்பை மட்டும் அறுத்துட்டு ஒரு பிட்டு வச்சுக்கணும். அந்த மேலே டம்மியில் இருக்க கேப்பை அறுத்துடணும், அது அறுத்தது தான் இது. அதுக்கப்புறம் இது மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு 2.5 இன்ச் பைப்பு, அதுக்கப்புறம் அது மேலே போடுறதுக்கு ஒரு டம்மி. இது இந்த ஐட்டம் தான் நமக்கு இது போடுறதுக்கு தேவையானது. இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 இன்ச்சு பிட்டு நம்ம அறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பிட்டு இந்த எல் கிளாம்பில் அப்படியே நம்ம உட்கார வச்சிடணும். எல்லில் டைட்டாக இறுக்கி மாட்டிடணும். ரெண்டாவது நீங்கள் மாட்டும் போதே ஒழுங்காக மாட்டிடுங்க. ரெண்டாவது இதை கழட்ட முடியாது, ஏன்னா உள்ளே போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிடுச்சு அப்படின்னா திருப்பி வந்து உங்களால் கழட்ட முடியாது. இதை மாட்டும் போதே கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் உட்கார மாதிரி உட்கார வச்சுருங்க. ரெண்டாவது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம தார்ப்ளின் வந்து மேலே எல்லாம் விரித்து வச்சுருப்போம். அந்த விரிச்ச தார்ப்ளினா அந்த பிட்டை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பிட்டாக நான் வந்து அறுத்து வச்சுருக்கேன். இது வந்து 800 GSM. உங்களுக்கு வந்து வர்ற சீட்டை வந்து ஃபுல்லாக விரித்து வச்சுட்டு அது மேலே இப்படி உட்கார வச்சு டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க. நம்ம இதில் வந்து எப்படி நம்ம கட் பண்ண போகிறோன்றதே முக்கியம். மேலே சுற்றி சிசரை வச்சு நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ணிங்கன்னா 1 mm உங்களுக்கு வந்து கேப் விழுந்துருச்சு அப்படின்னாலும் எப்படினாலும் உங்களுக்கு லீக் ஆகிரும். நீங்கள் அதுக்காக என்ன செய்யுங்க, சென்டரில் வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி சின்ன ஓட்டை மட்டும் போடுங்க. சென்டரில் சின்னதாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் ப்ளஸ் மாதிரி மட்டும் கிழிச்சு விடுங்க. கிழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம அந்த பைப்பை தூக்கி உட்கார வச்சோம்னா கரெக்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறோம். இறுக்கி பிடிச்சிக்கிறோம்னா அது எந்த பக்கமும் வாட்டரையே எங்கிட்டும் லீக் ஆக விடாது. இப்போ பாருங்கள், கட் பண்ணுறாங்க. கட் பண்ணுற இடத்துல நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் பாருங்கள். இப்போ கட் பண்ணி ஒரு சின்ன ஓட்டை மாதிரி மட்டும் இங்கிட்டு இங்கிட்டு ப்ளஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் அகலமாக போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், ஃபுல்லாக போட்டுறாதீங்க. ரெண்டாவது நம்ம சொன்ன அந்த டம்மியை வந்து மேலே பாட்டத்தில் அறுத்து வச்சுருக்கோம்னு சொன்னோம்ல, அந்த டம்மியை மேலே இறுக்கி போட்டு இப்போ மாட்ட போகிறோம். இப்போ நீங்கள் டம்மியை அது கரெக்டாக போட்டாத்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த நீங்கள் 2.5 இன்ச் பிட்டுலேயே நீங்கள் பைப்பு பிட்டுலேயே கொஞ்சம் அறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்க உள்ளே ஓடிடும் உங்களுக்கு. அதனால் டம்மியில் அறுத்தாதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ டம்மி இந்த மாதிரி இறுக்கி கரெக்டாக மாட்டிக்கிறணும். இப்போ டம்மி நமக்கு உள்ளே கரெக்டாக போய் உட்காந்துக்கிடுச்சு பாருங்கள். இப்போ டம்மி இந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து இது இருக்கும். எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் அதை கட் பண்ணி கூட சிசர் வச்சு கட் பண்ணி வெளியே அந்த பிட்டை மட்டும் வெளியே எடுத்து போட்டுருங்க. வெளியே எடுத்து போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப்பில் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுருப்போம். அதாவது இந்த வழி தான் நமக்கு அவுட்லெட் தண்ணி போகிறதுக்காக. இதில் இப்போ நான் உங்களுக்கு மாடல் காட்டுறதுக்காக இதில் எதுவும் நான் ஹோல்ஸ் இந்த ட்ரில் எதுவும் போடலை. இந்த வழி இந்த வழி தான் நமக்கு அவுட்லெட் தண்ணி பூரா வெளியாகிறது, இந்த பைப் வழி தான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கீழே எண்டிலிருந்து மேலே ஃபுல்லாக உங்களுக்கு ஹோல்ஸாக ஃபுல்லாக குட்டி குட்டி ஹோல்ஸாகவும் ட்ரில் பண்ணி வச்சுக்கிறணும். ட்ரில் பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே ஒரு டம்மியை போட்டு மூடிடணும். இந்த வழி வந்து தண்ணி எதுவும் லீக் ஆகக்கூடாது. நம்ம வந்து வெளியே அவுட்புட்டில் வந்து நம்ம வால்வை கலட்டி விடுறோம் அப்படின்னா இதில் போட்டிருக்க ஹோல்ஸ் வழியாக தான் தண்ணி பூரம் போகணும். இப்போ பாருங்கள் இந்த செட்டப்பை பாருங்கள், உங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த லீக்கேஜுமே நடக்காது. கரெக்டாக பார்த்துங்க, இதில் வந்து அந்த எல் கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த எல் கிளாம்புக்கு மேலேருந்து சுற்றி ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுட்டு அதிலேருந்து இந்த மேலே டாப் வரைக்கும் குட்டி குட்டி ட்ரில்லாக போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மெத்தடில் பண்ணுங்கள். பைப்பு இப்போ எல்லாமே இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆல்ரெடி நாங்கள் இதே மாதிரி ஒரு 2 தொட்டி போட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நாங்கள் போர்ட்டபிள்லேயே இந்த மெத்தடில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நான் ட்ரில் இதில் போடலை, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ட்ரில் வந்து இதில் போடலை. நீங்கள் ட்ரில்லு மட்டும் இதில் அந்த எல் கிளாம்பு மேலே அந்த மேலேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த டாப் இந்த கேப் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கிறணும். இது வழியாக தான் நம்ம தண்ணி அவுட்லெட் போவோம். இப்போது டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் நமக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் உடனுக்குடனே போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் நாங்கள் போடணும், உங்கள்கிட்டருந்து இது எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
எல்லாமே டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.